சரியாக செப்டம்பர் 22, 1996 அன்னைக்கு நடிகை அனுராதா அவங்களோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட அவங்க வீட்டில் இருக்க வேலை எல்லாமே பார்க்குறாங்க. சரியாக நைட் 9 மணிக்கு அவங்களோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அதுக்கு அடுத்த பக்கத்தில் சில்க் ஸ்மிதா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தா என் வீடு வரைக்கும் வர முடியுமான்னு இந்த அனுராதா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் அனுராதா அப்போ தான் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வந்ததுனால என்னால் இப்போ வர முடியாது, வேணும்னா 4 மணிக்கு 10 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன்ட்டு சொல்லி அந்த ஒரு காலை கட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அனுராதா அவங்க வீட்டில் இருக்க வேலை எல்லாமே முடிச்சுட்டு வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது டிவி நியூஸில் நடிகை சில்க் ஸ்மிதா வீட்டில் தூக்கம் மாட்டிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வருது. இதை பார்த்த நடிகை அனுராதா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு நேற்று நைட் நம்ம இப்போ வீட்டுக்கு போயிருந்தா இந்நேரத்துக்கு சில்க் ஸ்மிதா உயிரோடு இருந்திருப்பான்ட்டு அதையே நினச்சி இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ரொம்பவே சின்ன டைம் பீரியடில் 400க்கும் அதிகமான படத்தில் நடித்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அளவுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்த இந்த சில்க் ஸ்மிதாவோட பாடி ராயப்பட்ட ஜிஹெச்சில் ஒரு அனாத பணமாக இருந்திருக்கு. சில்க் ஸ்மிதாவோட மரணத்தை பற்றி சினிஃபீல்டில் இருக்க நிறைய பேர் இது கண்டிப்பாக ஒரு தற்கொலையாக இருக்காது, யாரோ சில்க் ஸ்மிதாவை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து 4 லாங்குவேஜில் 400க்கும் அதிகமான படத்தில் நடித்து புகழோட உச்சிலே இருந்த இந்த சில்க் ஸ்மிதாவோட மரணத்தில் அப்படி என்ன மர்மம் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் உங்கள் பிரேம், வெல்கம் டு சேனல் இவ்வளோ. December 2, 1960 ஆந்திரப்பிரதேஷில் எல்லோர் என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் தான் விஜயலட்சுமி என்ற இந்த சில்க் ஸ்மிதா பிறந்திருக்காங்க. சில்க் ஸ்மிதாவுக்கு நாகேந்திர பாபன் ஒரு தம்பியும் இருக்கார். சில்க் ஸ்மிதாவோட அப்பா இவங்கள சின்ன வயசுலே விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட இந்த அஃபயர்னால அவரும் இந்த ஃபேமிலியை விட்டுட்டு போகிறாரு. சில்க் ஸ்மிதாவோட ஃபேமிலி ரொம்பவே ஏழ்மையாக இருக்கிறதுனால இவங்களால 4வதுக்கு மேலே படிக்க முடியல. அந்த ஊருக்குள்ளே வயல் வேலைக்கு போகிறது, பணியார் வீட்டில் வேலை பார்க்குறதுன்ட்டு இவங்களோட வாழ்க்கை போயிட்டே இருந்திருக்கு. சில்க் ஸ்மிதாவோட கண்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அந்த ஊரில் இருக்க நிறைய ஆண்கள் இவங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து இருந்திருக்காங்க. அதனாலேயே சில்க் ஸ்மிதாவிட ரொம்பவும் வயசில் அதிகமான ஒரு ஆண் கூட இவங்களுக்கு கல்யாணமும் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயும் சில்க் ஸ்மிதாவால் நிம்மதியாக இருக்க முடியல. அங்கேயும் இவங்களுக்கு கணவர் கொடுமை, மாமியார் கொடுமைன்ட்டு இவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை இருந்ததுனால இவங்க அந்த ஃபேமிலியை விட்டு திரும்ப இவங்க அம்மா கூடயே வந்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. சில்க் ஸ்மிதாவுக்கு சின்ன வயசில் இருந்தே சினிமாவில் நடித்து பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. இவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அன்னபூர்ணின்ற ஒருத்தவங்கக்கிட்ட இதை பற்றி இவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சென்னையில் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காங்க, நான் வேணும்னா உன்னாங்க கொண்டு போகிறேன்ட்டு ரெண்டு பேரும் சென்னைக்கு கிளம்பி வந்து எப்படியோ ஒரு வழியாக அந்த தெரிஞ்சவங்களோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே போய் சான்ஸ் கேட்டோ இவங்களுக்கு அந்த டைமில் எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல. ஏற்கனவே ஏழ்மையான ஒரு குடும்பத்துலேருந்து வந்த இந்த சில்க் ஸ்மிதா கிட்ட இப்போ சென்னையில் தங்குறதுக்கு காசு இல்லை. அதனால் அங்கே இருக்கிற நிறைய வீட்டில் வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் இருக்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்க்கு டச்சப்பாக இருந்திருக்காங்க. அங்கேயும் அவங்களுக்கு டீ காஃபி கொண்டு போகிறதுன்ட்டு நிறைய வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பதி ராஜன்னு சொல்லப்போகிற ஒரு டேரக்டர் இந்த சில்க் ஸ்மிதாவுக்கு சான்ஸ் கொடுத்து அந்த கேரக்டருக்கு சுமத்தின்னு பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 1979 வினு சக்கரவர்த்தி இந்த சில்க் ஸ்மிதாவை பார்த்துருக்காரு. இவங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருந்ததுனால இவங்களை ஒரு நாள் மீட் பண்ணி நீங்கள் ஒரு கல்லுக்கடையில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு கேட்டிருக்காரு. சில்க் ஸ்மிதாவும் வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. வண்டி சக்கரம் அப்படின்ற ஒரு படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக சில்க் ஸ்மிதா டான்ஸ் ஆடுறாங்க. 1980 வரைக்கும் தமிழ்நாட்டில் கல்லுக்கடை எல்லாமே ஃபங்க்ஷன் ஆடுறதுக்கு தடை போட்டு இருந்ததுனால 1980க்கு அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கல்லுக்கடை எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகலான்னு இவர் அனுமதியும் கொடுக்குறாரு. இதனாலேயே இந்த ஒரு பாட்டு அந்த ஒரு காலத்தில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. இந்த பாட்டு ஃபேமஸ் ஆகுனது மட்டும் இல்லாமல் சில்க் ஸ்மிதாவும் கூடயே ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. சில்க் ஸ்மிதாவை அடுத்தடுத்த படத்தில் நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் புக் பண்ணுறாங்க. ஆனால் சில்க் இவங்களுக்கு என்னவோ இந்த ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. ஆனால் புக் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே நீங்கள் ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆனால் போதும் மட்டும்னு சொல்கிறாங்க. இப்படியே இவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் பர்டிகுலராக அந்த ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் தான் இந்த பாரதி ராஜான்னு சொல்லப்படுற அந்த டைரக்டர் கண்ணில் இந்த சில்க் ஸ்மிதாவும் பட்டிருக்காங்க. இவங்களோட கண்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கலான்னு பாரதி ராஜா அவரோட ஆஃபீஸ்க்கும் கூப்பிட்றாரு.
பாரதி ராஜாவோட ஆஃபீஸ்க்கு போன இந்த சில்க் ஸ்மிதா கிட்ட ஒரு சாரியும் அண்ட் அவர் கூட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே சில பல டைலாக்கும் கொடுத்து இந்த சீனை நீங்கள் நடிச்சு காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அது ரொம்பவே ஒரு சோகமான ஒரு சீன். சில்க் ஸ்மிதா இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஒரு ஐட்டம் சாங்காக இருந்ததுனால இவங்களோட எக்ஸ்பிரஷனும் அதுக்கு ரிலேட்டடாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாரதிராஜா கூப்பிட்டு ஒரு சிச்சுவேஷனும் சொல்கிறார். அது என்னன்னா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உன் கண்ணு முன்னாடியே உன்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கூட போகிறாரு, அப்போ உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நடிச்சு காட்டுன்ட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் சில்க் ஸ்மிதா சிச்சுவேஷன் டைலாக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1961 ரிலீஸ் ஆன அலைகள் ஓய்வெதில்ன்ற படத்தில் எஸ்தர்னு ஒரு கேரக்டரில் தான் இந்த சில்க் ஸ்மிதா நடிச்சிருக்காங்க. இவங்க அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணதுனால நிறைய பேர்கிட்ட பாராட்டும் வாங்குறாங்க. ஆனால் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தது எல்லாம் என்னவோ, இந்த சில்க் ஸ்மிதா வந்து ஆடுற அந்த ஒரு டான்ஸ் மட்டும்தான், இவங்களோட டான்ஸ் இருந்தால் தான் ஒரு படம் சக்ஸஸ் ஆகுன்ற அளவுக்கு அந்த ஒரு டைம் பீரியட்ல இருந்திருக்கு. சில்க் ஸ்மிதா யார் கூட அவ்வளோவா பேசவே மாட்டாங்களாம். சில்க் ஸ்மிதாவை ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ண ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் யார் கூடயும் பேசவே மாட்டேன்ட்டுருக்கேன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் யார் கூடயாவது ஃப்ரெண்ட்லியாக பேசினா கூட நான் பேசுகிற ஆளையும் என்னையோ வச்சு இந்த ஊர் ஃபுல்லாக தப்பாக பேசுவாங்க, இதனாலே எனக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், அதனால தான் நான் யார் கூடயும் அவ்வளோவா பேசுறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் இவங்க ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்களாம். இவங்களே வீட்டிலேருந்து சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, இவங்க கீழே வேலை பார்க்குறவங்களோட பசங்களை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு பணம் உதவி பண்ணுறதுன்ற நல்ல காரியம்லாம் இவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. பேரு புகழ் பணம்னு நிறைய வருது. ஆனால் நான் இங்கே நடிக்க தான் வந்தேன், அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே மாட்டேருந்து, சரி போதும் எல்லாத்தையும் விட்டுடலான்னு இருக்கும்போது சில்க் ஸ்மிதாக்கும் கார்த்தின்ற ஒரு நடிகருக்கும் தொடர்பு இருக்கிறதா அந்த ஒரு டைமில் நியூஸ்லேயும் வருது. 1990 தாடிக்காரர்னு சொல்லக்கூடிய ஆந்திராவில் இருக்கிற ஒரு டாக்டர் கூட சில்க் ஸ்மிதாவுக்கு பழக்கம் இருக்கிறதா தெரிய வருது. இவங்களோட கால் ஷீட் ரெடி பண்ணுறது அண்ட் இவங்களோட சொத்து எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுமா இந்த ஒரு டாக்டரும் இருந்திருக்காரு. சில்க் ஸ்மிதா யாருமே அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டாங்களாம். ஆனால் கூட இருந்த இந்த ஒரு டாக்டர் அண்டு சில பேரோட பேச்சை கேட்டு தனியாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவும் பண்ணுறாங்க. இவங்க படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிற அப்போ தான் சில்க் ஸ்மிதாவோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்திருக்கு. இவங்க எடுத்த படமும் ஃபெயிலியர் ஆகுது. இதனால் கோடிக்கணக்கான சொத்து இருந்தால் கூட இவங்க கடைசியில் கடனில் மாட்டிக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி கடனில் மாட்டிக்கினதுனால இவங்க கூட இருந்த எல்லாருமே இவங்களை விட்டு விலைக்கு போகிறாங்க. அப்போ தான் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அது என்னென்னா நம்ம கூட இருக்கிறது ஒருத்தர் கூட உண்மையாக இல்லையான்ட்டு இவங்க அவங்களோட லைஃப் அதுக்கப்புறம் தனியாக வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1996 இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்டு அனுராதான்ற ஒரு ஆக்டர் மட்டும்தான், வெளியே நியூஸ்லலாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு பேசிட்டு இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக தான் இருந்திருக்காங்க. சரியாக September 17, 1996 அன்னைக்கு சில்க் ஸ்மிதாவோட அம்மா அவங்க ஊர் விட்டு சென்னையில் வந்து இவங்க கூட ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க 3 ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கே திரும்ப போகிறாங்க. சரியாக September 21 அன்னைக்கு சில்க் ஸ்மிதா என்ன நினச்சாங்களோ தெரியல, அவங்க வீட்டில் இருந்த புடவை எடுத்து ஃபேனில் தூக்க மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டா. 17 400 அதிகமான படங்களில் நடித்து பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்த இந்த சில்க் ஸ்மிதாவோட பாடி கடைசியாக ராயப்பட்ட GHல ஒரு அனாதை பணமாக இருந்திருக்கு. இவங்களோட சொத்தெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு யாருக்குமே தெரியல. இவங்க 4 வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அதனால் இவங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி அவங்களோட சொத்தை எல்லாமே பறிச்சிருக்கலான்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இது தற்கொலை கிடையாது, இது ஒரு கொலை தான்ட்டு கூட ஒர்க் பண்ண நிறைய ஆக்டர்ஸ் போலீஸ்க்கு பயங்கரமாக ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இதனாலே போலீஸ் இந்த ஒரு கேஸை என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில்க் ஸ்மிதா தூக்க மாட்டிட்டு தொங்குன அந்த ஒரு சாரிலேருந்து நிறைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சில்க் ஸ்மிதா உடம்பு கூட மேட்ச் பண்ணி பார்த்ததில் இது ஒரு தற்கொலை தான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் மேற்கொண்டு நிறைய ஆக்டர்ஸ் ப்ரெஷர் கொடுத்தோம், இந்த ஒரு கேஸில் எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல் இந்த ஒரு கேஸை போலீஸ் அப்படியே மூடி வைக்கிறாங்க. இந்த சில்க் ஸ்மிதாவோட மரணத்தில் இருந்த மர்மம் என்னன்னு இன்னி வரைக்கும் ஒரு புரியாத புதிராதான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே விவசாயி, இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.